ஹாய் எவ்ரிஒன், அக்டோபர் 8th கரண்ட் அஃபேர்ஸ். நீலகிரி தார் ப்ராஜெக்ட் அக்டோபர் 7th தேதியை நீலகிரி தார் டேவாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. மேலும் 1975 நீலகிரி வரையாடு பற்றி ஒருத்தர் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னு பார்த்தா டாக்டர் டேவிதார். ரீசெண்டாக கூட நீலகிரி தார் பற்றி ஒரு சென்சஸ் எடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் வைல்ட் லைஃப் வீக் 2023 அக்டோபர் 2nd to 8th தேசிய வனவிலங்கு வாரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இந்தியாவில் இருக்கிற தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாக்கும் நோக்கமாக கொண்டது. வைல்ட் லைஃப் வீக் 1952 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்குன்னா, அழிந்து வரும் விலங்குகளின் உயிர்களை பாதுகாப்பதற்காக ஒரு நீண்டகால இலக்காக உருவாக்கப்பட்டது தான். தீம் என்னென்னா, பார்ட்னர்ஷிப் ஃபார் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன். க்ரீன் அவார்டு கன்னியாகுமரி மாவட்ட கலெக்டர் ஸ்ரீதர் அவருக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் திட்டங்களை செயல்படுத்தியதற்காக முதல்வரின் பசுமை விருது கொடுக்கப்பட்டுள்ளது. சாகர் பரிக்ரமா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சாகர் பரிக்ரமாவோட 9th ஃபேஸ் ப்ரோக்ராமை அறிவிச்சிருக்கிறாங்க. சாகர் பரிக்ரமா எதற்காக போடப்பட்டதுன்னா, கோஸ்டல் கம்யூனிட்டி பீப்புள் மற்றும் மீனவர்களின் வாழ்க்கை தரத்தை எக்கனாமி வைஸாக டெவலப் பண்ணத்தா. இதனோட 1st 8th ஃபேஸ் எதுனா, குஜராத், டயூடாமன், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிகோபார் தீவுகளை உள்ளடக்கியது. இதனோட மொத்த லென்த் எவ்வளோனா 4115 கிலோமீட்டர். இப்போது 9th ஃபேஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. இது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள கடலோர மாவட்டங்களை உள்ளடக்கியது. இதற்கான பயணத்தை தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தொண்டியில் துவங்கி புதுச்சேரி வழியாக சென்னை வர போகிறாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நடந்த விழாவில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கான ஒரு நியூ ஃப்ளாகை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. ஏர்ஃபோர்ஸ் டே எப்போனா, அக்டோபர் 8th. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோடைய மோட்டோ எதுனா, டச்சிங் த ஸ்கை வித் க்ளோரி. இது தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிறாங்க. இந்த நியூ ஃப்ளாகு கிரஸ்ட் மற்றும் சத்தியமே ஜெய்து என்ற வார்த்தைகள் தேசிய சின்னமான அசோக சிங்கத்திற்கு கீழே தேவநாகரி ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கிறாங்க.